புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்ப்போம் ஒரு காணொலி. நேற்றைய தினம் வெளியிட்ட பீஸ்ட் திரைப்படத்தோட திரை விமர்சன காணொலியே சொல்லியிருந்தோம். ஒரு திரைப்படம் அதிகப்படியான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் போது அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல் அந்த திரைப்படம் அமைய வேண்டும். அப்படி எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல் அந்த திரைப்படம் அமைந்தால் மட்டும்தான் அந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் சென்றடைந்து மாபெரும் வெற்றி அடையும். அப்படி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு திரைப்படம் தான் KGF பார்ட் 1. அந்த KGF பார்ட் 1 ட்ரெய்லர் வெளியிட்ட அன்று முதல் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய திரைப்படமாக இருந்தது. Powerful people come from powerful places. ட்ரெய்லரில் ஏற்படுத்திய எதிர்பார்ப்பை கொஞ்சம் கூட தவற விடாமல் KGF சாப்டர் 1 திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமைய செய்தது. KGF சாப்டர் 1 ஐ தொடர்ந்து அந்த திரைப்படத்தின் தொடர்ச்சியாக KGF சாப்டர் 2 அறிவிக்கப்பட்ட அந்த தினம் முதல் KGF சாப்டர் 2 வெளியான இன்றைய தினம் வரை அந்த திரைப்படத்தின் மீது இருந்த எதிர்பார்ப்பு அளவில்லாதது. அவ்வளவு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய KGF சாப்டர் 2 நேற்றைய தினம் வெளியாக இருந்தது. பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா இல்லையா? KGF சாப்டர் 2 திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை இந்த காணொலியில பார்க்க போறோம். பிரசாந்த் நீல் இயக்கத்தில் யஷ்வந்த் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் KGF சாப்டர் 1. 2018 அந்த திரைப்படத்தோட ஸ்டோரி லைன், எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து வந்த ராக்கி என்கின்ற கதாநாயகன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி அடைகிறார் என்பதுதான் சாப்டர் 1 கதை. முதல் பாகத்தில் கதாநாயகன் ராக்கி கருடனை கொல்லும் காட்சியோடு அந்த திரைப்படம் முடிகிறது. KGF சாப்டர் 2 கருடனை கொன்ற இடத்தில் இருந்து கதை தொடர்கிறது. KGF-ல கருடன் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? KGF சாப்டர் 2 திரைப்படத்தோட கதை சுருக்கத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, கருடனை கொன்றுவிட்டு KGF தன் வசம் செய்து கொண்ட கதாநாயகன் ராக்கி அந்த சாம்ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொண்டாரா? மீண்டும் ரத்தத்தை தான் கேட்கும். ராக்கியோட பழைய எதிரிகள், புதிதாக உருவாகின்ற எதிரிகள் அனைவரையும் எதிர்த்து நின்று எப்படி வீழ்த்துகிறார், தன்னுடைய சாம்ராஜ்யத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறார் என்பதுதான் இந்த KGF சாப்டர் 2 கதை. இதை போன்ற ஒரு கதையோட்டம் கொண்ட திரைப்படத்தை எந்த அளவுக்கு ஆக்ஷன், ரத்தம், எமோஷன், சென்டிமெண்ட் தெறிக்க தெறிக்க எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு KGF பார்ட் 1 விட KGF சாப்டர் 2 தெறிக்க வச்சிருக்காங்க. கன்னட சினிமா என்றாலே அது மிகவும் குறைந்த பட்ஜெட்ல எடுக்கிற திரைப்படமாகத்தான் இருக்கும். அந்த மொழியை மாநிலத்தை தாண்டி கன்னட திரைப்படங்கள் வேறு எந்த மாநிலத்திலும் பெரிய அளவில் வெளியிடவும் மாட்டாங்க, அந்த அளவுக்கு வெற்றி ஆகாது. அதே போல கன்னட சினிமா என்றாலே இப்படித்தான் இருக்கும் என்கின்ற நெறிமுறையை ஒட்டு மொத்தமாக மாற்றி இந்திய திரையுலகமே இனி கேங்ஸ்டர் திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் KGF போன்ற திரைப்படம் தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த KGF பார்ட் 1 பார்ட் 2 பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது. முன்னாடிலாம் கேங்ஸ்டர் திரைப்படம் வருதுன்னு சொன்னாலோ இல்லை, அதை போன்ற கேங்ஸ்டர் திரைப்படத்தை நம்ம பார்க்கும்போது ஹாலிவுட்ல வெளியான காட்ஃபாதர் மாதிரி இருக்கு, சிட்டி ஆஃப் காட் மாதிரி இருக்குன்ட்டு அதை போன்ற திரைப்படங்கள்லாம் முன்னுதாரமாக காட்டி சொல்லுவோம். இந்தியாவில் வெளியான கேங்ஸ்டர் படத்தை குறித்து சொல்லணும்னா நாயகன், தளபதி, புதுப்பேட்டை, வடசென்னை, அல்லது ஹிந்தியில் வெளியான சர்க்கார், சமீபத்தில் வெளியான மாலிக், இதே போன்ற திரைப்படங்கள் இந்தியாவில் வர கேங்ஸ்டர் படத்தை குறித்து சொல்லலாம். ஆனால் இதுவரை இந்தியாவில் வெளியான அனைத்து கேங்ஸ்டர் திரைப்படத்தையும் மொத்தமாக முறியடித்து கேங்ஸ்டர் திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இனிமே வெளி வரணும் அப்படின்னு சொன்னா அது KGF மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த KGF பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் தெறிக்க விட்டுருக்காரு இயக்குனர் பிரசாந்த் நீல். நியாயமா பார்க்க போனா KGF சாப்டர் 2 அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு பிராக்கெட்ல இல்ல பெருசாவே பீஸ்ட் என்று இந்த திரைப்படத்தோட தலைப்பு வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த பீஸ்ட் என்ற திரைப்படத்தோட தலைப்பு இந்த படத்துக்கு தான் மிக பொருத்தமாக இருக்கும். எதுக்காக பீஸ்ட் என்ற தலைப்பு இந்த படத்துக்கு பொருத்தமா இருக்கும் சொல்றோம்னா, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த கூஸ் பம்ஸ் காட்சிகள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இந்த திரைப்படத்துல அளவுக்கு அதிகமாகவே வச்சிருக்காங்க. அதை போல அளவுக்கு அதிகமான மாஸ் சீக்வன்ஸ் கொண்ட இந்த திரைப்படத்துக்கு தான் பீஸ்ட் என்ற தலைப்பு மிக பொருத்தமாக இருக்கும். இது வரைக்கும் ஹீரோயிசம் அப்படின்னு சொன்னாலே நின்ன இடத்துல இருந்து ஒரு 30-40 பேரை சுத்தி சுத்தி பறந்து பறந்து அடிக்கிறது, வாய்க்கு வந்ததை பஞ்சு டைலாக் அப்படின்னு பேசி பேசி மக்களை வெறுப்பேற்றுறது, நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன், வளைஞ்சிருக்கிற வானவில் நேராக நிமித்திடுவேன், வானத்தை மடிச்சு பாக்கெட்டில் போட்டுப்பேன், மணலை கைதா திருச்சிடுவேன், இன்னைக்கு வருவேன், நாளைக்கு வருவேன், நேற்று வந்தேன், போன வாரம் வந்தேன், போன வருஷம் வந்தேன்ட்டு தேவையில்லாத சீப்பான பஞ்சு வசனத்தை பேசுகிற ஹீரோயிசம் கொண்ட ஹீரோ திரைப்படத்தை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். பார்க்கறது மட்டும் கிடையாது, ஹீரோயிசம் கொண்ட ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஏமாத்திட்டு கூட இருந்தாங்க இவ்வளோ வருஷமா. ஆனா அதை போல ஏமாத்திட்டு இருந்த ஹீரோவோட ஹீரோயிசம்லாம் பொய்யான ஹீரோயிசம். ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும், ஒரு ஹீரோயிசம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நிரூபிக்கிற திரைப்படம் தான்
இந்த கேஜிஎஃப் சாப்டர் 1 ஆகட்டும் சாப்டர் 2 ஆகட்டும் ஏனை வெல்ல எதிர்ப்பவன் எவன் என்று படத்தோட ஹீரோக்கு தேவையில்லாம பின்னாடி வர கேரக்டர்ஸ் எல்லாம் பில்டப் பண்ணுவாங்க இல்லையா, அதே போல தேவையில்லாத சீப்பான பில்டப் எல்லாம் பண்ணாம இந்த திரைப்படத்தோட கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு பில்டப் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்து படம் பாக்குற ஆடியன்ஸ்க்கு வெறுப்பு வர மாதிரி இல்லை, ஒரு ரசிப்புத்தன்மை அதிகமா ஆகிற அளவுக்கு அந்த ராக்கி கதாபாத்திரத்துக்கு பில்டப் கொடுத்துருக்காங்க. ரத்தத்தில் எழுதின கதை இது. கதாநாயகன் ராக்கி பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒட்டுமொத்த தியேட்டரும் ஆர்ப்பரிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி கைத்தட்டுறாங்க. உதாரணத்துக்கு இந்த நெப்போட்டிசம் பேஸ் பண்ணி ஒரு வசனம், லாங்கான வசனம் ஒன்று வந்திருக்கும், அந்த வசனத்துக்கு தியேட்டர்ல தட்டின கைத்தட்டல் அடங்கத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதே போல ராக்கி பேசுற இன்னொரு வசனம், எங்க அப்பனாலேயே முடியாதது, எங்க அப்பன் மேல சத்தியமா எவனாலுமே முடியாது. இதை போல படம் முழுக்க அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான வசனம் எந்த அளவுக்கு பில்டப்பா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பில்டப்பா எழுதி வச்சிருக்காங்க. கன்னட திரையுலகில் அவர் நிறைய திரைப்படத்தில் நடிச்சு மிக பிரபலமான கதாநாயகனாக இருந்தாலும் 2018 கேஜிஎஃப் வர வரைக்கும் தமிழ்நாட்டில் யஷ்வந்த யாருன்னே தெரியாம இருந்தது. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு திரைப்படத்தில் நடிக்கிற கதாநாயகன் எந்த மொழி எந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்காருலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க எந்த மொழி நடிகராக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம தமிழ் ரசிகர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. ப்ரோ நான் ஒரு விஜய் ஃபேன் ப்ரோ, இனிமே ராக்கி பாய் ஃபேன் ப்ரோ. என்ன மனுஷனே இல்லை ப்ரோ, அதனால டைரக்டர் நீலு வேற மாதிரி ப்ரோ. எங்க லாகே அவளங்க படம் லாகே இல்ல, அப்படியே ஃபுல்லா ஒரே ஃபுல் ஃப்ளெஜ்ல போச்சு படம். இல்ல பிரைட் ஆஃப் இந்தியன் சினிமாவே சொல்லலாம், படம் சூப்பரா இருக்கு. தாறுமாற தக்காளி சார் கேஜிஎஃப் ஆ சமையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஆதரவு கொடுக்கதோ நித்திங்க ஐயா, அவரை கூட்டு வந்து அரசியல் நிக்க வச்சு நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அவரையும் பில்டப் பண்ண வைக்காதீங்க தமிழ்நாட்டில். ஏன்பா ஏன்பா ஏன் திரைப்படத்தோட விமர்சனத்துக்குள்ள ஏன்பா தேவையில்லாம அரசியல புகுத்துறீங்க? அரசியல புகுத்தலப்பா, இருக்கிற நாட்டு நடப்பு சொல்றோம். நாட்டு நடப்பு சொல்றதா இருந்தா நாட்டு நடப்பு சம்பந்தமான காணொலி வெளியிடும் போது நாட்டு நடப்பு சொல்லுங்கப்பா. இது திரைப்படத்தோட திரை விமர்சனம், அதுல திரைப்படத்தோட விமர்சனத்தை பத்தி மட்டும் பேசுவோம் அப்படிங்கிற. சரி பேசு. நல்லதுப்பா பேசுறோம். தமிழ்நாட்டில் தமிழ் ரசிகருங்க மனசுல ஒரு கதாநாயகனுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அது எந்த மொழி கதாநாயகனாக இருந்தாலும் ரசிகர்கள் அந்த பாகுபாடுலாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு உண்மையான முழு உதாரணம் தான் கேஜிஎஃப் திரைப்படத்தோட கதாநாயகன் யஷ்வந்த்க்கு தியேட்டர்ல தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஆர்ப்பாட்டம். ஆஃபர் க்ளோசஸ் சூ. இந்தியாவில் இனிமே எந்த ஒரு கேங்ஸ்டர் திரைப்படத்தை மையமாக கொண்ட படங்கள் எடுக்கிறதா இருந்தா இனிமே கேஜிஎஃப் 2 தான் ரெஃபரன்ஸா எடுத்து கேங்ஸ்டர் படத்தை எடுக்க முடியும்ன்ற நிலைமைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மொழிகளிலும் இந்த திரைப்படம் வெளியாகி மிக பிரம்மாண்டமான வெற்றியை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. கேஜிஎஃப் சாப்டர் 1 இருந்த எதிர்பார்ப்பு விட கேஜிஎஃப் சாப்டர் 2 எதிர்பார்ப்பு மிக பிரம்மாண்டமாக அதிகமாக இருந்தது. அந்த பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை கொஞ்சம் கூட இயக்குனர் மிஸ் பண்ணாம எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் எந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமாக எடுத்து அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இயக்குனர் நிறைவேற்றிருக்காரு. இந்த திரைப்படம் ஓடுகின்ற நேரம் சுமார் 2.5 மணி நேரம். எப்போது திரைப்படத்தின் தலைப்பு போட்டாங்க, எப்போ இந்த திரைப்படத்துக்கு எண்டு கார்டு போட்டாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அந்த திரைப்படம் அந்த அளவுக்கு ஜெட்டு வேகத்தில் ஓடுது. இந்த திரைப்படத்தில் வருகின்ற ஒவ்வொரு காட்சியோட பிரம்மாண்டத்தையும் ப்ரொடக்ஷன் வேல்யூவை பற்றி நம்ம விவரிக்கணும்னா இந்த காணொலியோட நேரம் ரொம்ப நேரம் ஆகிடும். ஏன்னா இந்த திரைப்படத்தோட ஒவ்வொரு காட்சியையும் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு இயக்குனர். ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வெறும் 100 பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. ஓஹோ, இப்ப 100 உங்களுக்கு குறைந்த பட்ஜெட் ஆயிடுச்சாப்பா? அப்படி சொல்லடப்பா, 100 கம்மியான பட்ஜெட்டு. மற்ற பிரம்மாண்டமான திரைப்படத்தோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணா இந்த கேஜிஎஃப் சாப்டர் 2 திரைப்படத்தோட செலவு ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு 2.0 550 பட்ஜெட், RRR 500 பட்ஜெட், சமீபத்தில் பிரபாஸ் நடித்து வெளியான ராதே ஷியாம் திரைப்படம் 350 பட்ஜெட். இதை போல இவ்வளவு கோடிகள் செலவு செய்து பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட திரைப்படங்களோட கேஜிஎஃப் கம்பேர் பண்ணா கண்டிப்பா பட்ஜெட் கம்மி தான். ஆனால் 100 செலவு செய்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம், 500 கோடி செலவு செய்து எடுக்கப்பட்ட திரைப்படத்துக்கு எந்த வகையிலும் சளைத்தது அல்ல என்பதை ஒவ்வொரு காட்சியிலும் பிரம்மாண்டம் நிரூபிச்சிருக்காரு. நிறைய திரைப்படத்தில் ஹீரோக்கள் செய்கிற தவறு என்னன்னா
நமக்கு ஈக்குவலா வில்லன் கதாபாத்திரம் கொடுத்துட்டா எங்க வில்லனோட கதாபாத்திரம் ஹீரோவை அடிச்சுட்டு போடுவாரோ அப்படின்ற பயத்துல எப்பவுமே ஹீரோவோட கதாபாத்திரத்தை விட கொஞ்சம் டம்மியா தான் வில்லனோட கதாபாத்திரத்தை வச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கள் செய்யற மிகப்பெரிய தவறு இது. ஒரு திரைப்படத்துல ஹீரோக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொண்ட கதாபாத்திரம் வில்லனோட கதாபாத்திரம் இருக்கணும். ஹீரோவா வில்லனா, வில்லனா ஹீரோவா, இதை போல படம் முழுக்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான கதாபாத்திரம் கொடுத்தா மட்டும்தான் அந்த திரைப்படத்தோட திரைக்கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், படம் பாக்குற ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உள்ள வில்லன் கதாபாத்திரம் கொண்ட திரைப்படம் தான் இந்த KGF. ஏனென்றால் KGF பார்ட் 1லயே வில்லன்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு எதிரிகள் பெட்ரோல்னா ராக்கி நெருப்பு, அதே மாதிரி சாப்டர் 2லயும் ராக்கிக்கு பிரச்சனைகளும் அதிகம் எதிரிகளும் அதிகம். அந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி உண்மையிலேயே அவருக்கு அந்த படத்துல எதிரிகளும் அதிகம். உதாரணத்துக்கு ஷெட்டி, ராஜேந்திர தேசாய், குரு பாண்டியன், விராட்டு, அதிரா, இதை போல ஏகப்பட்ட பவர்ஃபுல் எதிரிங்க அந்த படம் முழுக்க இருக்காங்க. ஹீரோக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு இந்த திரைப்படத்துல வருகின்ற எல்லா வில்லன்களுக்கும் அதே பவர், அதே முக்கியத்துவம். இவ்வளவு பிரம்மாண்டமான திரைப்படத்தோட கதாநாயகனோட சம்பளம், இந்த கதாநாயகர்களின் சம்பளம் குறித்து பீஸ்ட் திரைப்படத்தோட திரைவசந்தி நம்ம பேசி ஷூட் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த காணொலியோட நேரம் ரொம்ப நீளமாயிடுச்சுன்ட்டு அந்த காணொலி அதில் சேர்க்கல. இந்த காணொலியில அதை அட்டாச் பண்றோம் பாருங்க. அதே மாதிரி ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா அந்த திரைப்படத்தோட மொத்த கிரெடிட்டும் அந்த ஹீரோ எடுத்துப்பாரு. என்னால தான் ஓடுச்சுன்ட்டு ஒரு திரைப்படம் ஓடாம நாசமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த திரைப்படத்தோட டைரக்டர் சரியில்லைப்பா, அந்த திரைப்படத்தோட கதை சரியில்லைப்பான்ட்டு படத்தோட கதை ஆசிரியர் மேலையும் டைரக்டர் மேலையும் பழி தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு காரணம் ஒரு திரைப்படம் ஓடுதோ இல்லையோ அந்த படத்தில் நடிச்ச ஒரு பெரிய ஹீரோ ஒரு நல்ல அமௌண்ட்டை சம்பளமாக முதலியே வாங்கி போயிடுவாரு. அதனால அந்த படம் நஷ்டமானாலும் லாபம் ஆனாலும் அவருக்கு பொறுப்பு கிடையாது. ஆனால் KGF போன்ற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தோட சேலரி பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்க. அந்த திரைப்படத்தில் நடித்த கதாநாயகன் இது வரைக்கும் சம்பளம் வாங்கல. ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இதை போன்ற ஒரு வழியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு திரைப்படம் ஓடட்டும், ஓடினதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தோட கதாநாயகனுக்கு பர்சன்டேஜ் பேசிஸ்ல வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே போல தான் KGF திரைப்படத்தில் நடிச்ச கதாநாயகனும் சரி, பெரிய பெரிய நடிகர்களும் இது வரைக்கும் சம்பளம் யாருக்கும் கொடுக்கல. அந்த திரைப்படத்தோட ஓட்டத்தை பொறுத்து அவர்களோட சம்பளம் நிர்ணயிக்கப்படும். அதே போல இனி வரும் காலங்களில் தமிழ் சினிமாவில் கூட பெரிய பெரிய கதாநாயகர்களை வைத்து திரைப்படம் எடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகையை மட்டும் அட்வான்ஸாக கொடுத்துட்டு இந்த திரைப்படம் ஓடுற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உங்களுக்கு சேலரியாக வழங்கப்படும். இந்த திரைப்படம் ஓடலன்னா ப்ரொடியூசரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இதே போல ஒரு ஹீரோஸை வச்சு பிரம்மாண்டமான திரைப்படங்கள் எடுத்து ஓடினாலும் சரி ஊத்திக்கினாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். ஸோ வருங்காலங்களில் இதே போல தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு பிரம்மாண்டமாக எடுக்கிற திரைப்படத்தோட ப்ரொடியூசர்ஸ் இதே வழிமுறைகளை பின்பற்றினால் கண்டிப்பாக இதே போல கதைகள்லாம் வரது வாய்ப்பு இருக்காது. இந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடையும் தெரிஞ்சோம். இந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி என்னோட சம்பளத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்ன மாதிரியே அனைத்து மொழிகளில் நடிக்கும் கதாநாயகர்கள் இதே வழிமுறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா KGF போன்ற ஒரு நல்ல ஆக்ஷன் திரைப்படம் வருதோ இல்லையோ, ஆனால் பெரிய பெரிய கதாநாயகர்கள் நடித்து பீஸ்ட் போன்ற ஒரு சுமாரான திரைப்படங்கள் வராம இருக்கும். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இதை போல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொண்ட கேங்ஸ்டர் திரைப்படத்துல சென்டிமெண்ட் காட்சியை வச்சாலே அப்பா தாய் குலங்களை வந்து கவர் பண்றதுக்காக தேவையில்லாத சென்டிமெண்ட் காட்சியை திணிச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 2 வரைக்கும் இந்த திரைப்படத்தில் வருகின்ற சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் இந்த திரைப்படத்தோட கதையோட கடைசி முட்டம் ஒட்டியே வருது. அம்மா இந்த உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கு கேட்டறம்மா. ஒட்டுமொத்தமா இந்த KGF சாப்டர் 2 ஓட திரைப்படம் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, ஒரு திரைப்படம் தான், அதுவும் முக்கியமா ஆக்ஷன் திரைப்படம் தான், இப்படித்தான் இனிமே இருக்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறைய KGF 2 உருவாக்கி இருக்கு. இந்த திரைவசன காணொலியை பார்க்குற நண்பர்கள் KGF 2 யார் யார் பார்த்துருக்கீங்களோ அவங்க எல்லாரும் அந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம். நன்றி.